வெல்கம் டு அணுவின் உலகம். நீங்கள் இங்கே பார்க்குறதே எங்களோட ஸ்விம்மிங் பூல். நாங்கள் விண்டர் காண்டி ஸ்விம்மிங் பூலை க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூ இங்கிலாண்ட் அப்படின்னு ஒரு ரீஜன் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு 6 ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து விண்டரில் ரொம்ப குளிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பூல்லாம் வச்சுருந்தோம்னா அதை பத்திரமா இருக்கிறதுக்காண்டி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ பூலுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு சம்மருக்கு நம்ம பூலை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இந்த பூலை க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பூல் க்ளோசிங் ஓப்பனிங் ரெண்டுமே நாங்கள் வந்து பூல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுருவோம். ஏன்னா அது நமக்கு தெரியாத ஜாபு. ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம க்ளோசிங் பார்க்க போகிறோம். ஸோ க்ளோசிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வாட்டர் லெவலை கம்மி பண்ணுறது. ஸோ வாட்டர் லெவலை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் பூலில் வந்து வாட்டர் உள்ளே வர்றதுக்கு 2-3 இடத்துல ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த ஓப்பனிங்ஸ்க்கு கீழே, அது ஆக்சுவலாக ஸ்கிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அவர் வந்து திறந்துட்டுருக்கார் பார்த்திங்களா அந்த இடம், அதுக்கு கீழே வரைக்கும் நம்ம வாட்டர் லெவலை குறைச்சிடணும். ஃபுல் வாட்டர் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க எங்கள் பூலில். ஸோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு இதில் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்மளோட பைப்ஸ், எந்த பைப் வழியாக தண்ணி உள்ளே வருது, அதே மாதிரி ஃபில்டருக்கு தண்ணி போகும், சுற்றி வரும், அந்த எல்லா பைப்பையும் நல்லா வேக்கம் பண்ணிடுவாங்க. அப்போனா தான் வந்து அது ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா ப்ளம்பிங் சிஸ்டம் ஃபுல்லாக பாலாக போயிடும். ஸோ மொதல் வந்து அவங்க அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது தான் அவங்க யூஸ் பண்ணுற வேக்கம். இந்த பைப்பை வந்து அந்த வேக்கமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வால்வில் இருந்தும் அவங்க வாட்டரை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சத்தமாக இருந்துச்சு, நான் அந்த ஆடியோவை எடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு அது கேட்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வால்வையும் ட்ரெயின் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து இப்போ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பூலோட வாட்டரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெமிக்கல்ஸ் போடணும். மொதல் என்ன போடுவாங்கன்னா ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரின் ஃப்ரீ ஷாக் அப்படின்னு அதை மொதல் போடுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பூலில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் கண்டாமினேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து அந்த பூலோட வாட்டரை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட அந்த pH லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு லிக்விட் ஊற்றுவாங்க, அது வந்து ஆன்டி ஃப்ரீஸ் லிக்விட். நமக்கு இந்த தண்ணி வந்து பிலோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போனாலும் ஃப்ரீஸ் ஆகக்கூடாது, இல்லைனா பூல் வந்து வெடிச்சு போயிடும். ஸோ அதுக்காண்டி வந்து ஆன்டி ஃப்ரீஸ் லிக்விட் வந்து நிறையா ஊற்றுவாங்க. இது ரெண்டையும் ஊற்றி நம்ம நல்லா பூல் வாட்டரை நல்லா கலந்துருவாங்க. கலந்த உடனே நம்ம வாட்டர் வந்து நல்லா ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்மளோட பூல் வாட்டரை நல்லா வந்து ஃபுல் விண்டருக்கு மெயின்டைன் பண்ணலாம். கெமிக்கல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா ஃபுல் பூலையும் கலந்து விட்டுட்டாங்க. இப்போ பூல் வாட்டரோட கலர் பார்த்திங்களா எப்படி ப்ளூ கலராக மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த கலர் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ த்ரூ அவுட் விண்டர் வந்து நமக்கு இந்த தண்ணி இப்படியே இருக்கும். இப்போ வந்து வாட்டர் டியூப்ஸாக நிறச்சிட்ருக்காங்க. இது எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், நம்ம பூலை கவர் பண்ண பிறகு ஃபவுண்டைன் கிட்டலாம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேப்லலாம் வந்து ஏதாவது அனிமல்ஸ், இப்போ ஸ்குரில் இருக்குது, ரேபிட் இருக்குது, நம்ம கார்டனில் நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க, ரக்கூன்ஸ் இருக்குது, இது எல்லாம் ஆக்சிடென்டலாக தண்ணிக்குள்ளே போயிடுங்க. அதனால் அதெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப்பை கூட விடாமல் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த வாட்டர் டியூபை கொண்டு போய் போட்டுருவாங்க. நம்ம தண்ணி நிறச்சி வைக்கிறதுனால விண்டரில் என்ன ஆகும்னா நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும், ஐஸ் மாதிரி ஆயிரும். நமக்கு அந்த கேப்புக்குள்ளே எந்த அனிமல்ஸுமே உள்ளே போகாது, பூலும் சேஃபாக இருக்கும். அதனால தான் இப்போ நிறச்சிட்ருக்காங்க. இந்த வாட்டர் டியூப் வந்து நாங்கள் டபுள் சாம்பர் வாட்டர் டியூப் அப்படின்னு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஹெவியான வாட்டர் டியூபு, தண்ணியுமே நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா நிற்கும். நீங்கள் இப்போ தரையில் பார்க்குற ஸ்க்ரூஸில் தான் நம்ம பூல் கவரை மாட்ட போகிறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவெல்லாம் லூசன் அப் பண்ணி நம்ம பூல் கவரை கொண்டு வந்து இந்த ஸ்க்ரூவில் மாட்டி டைட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த கவரை மாட்டுறாங்க. எப்படி மாட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்கள்.
பூல் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்கள். நாங்கள் ஈவினிங் வந்து பார்த்தோம் கிட்டக்க வந்து. ஸோ அழகாக எல்லா வாட்டர் டியூப்ஸையும் சுற்றி எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் வச்சாச்சு. ஸோ நம்ம பூல் வந்து சேஃபாக இருக்கும். இந்த கவர் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஒரு ஆள் நடக்கலாம் மேலே தைரியமாக, ஆனால் நான் யாரையும் விடமாட்டேன். ஸோ இந்த பூல் கவர் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு. எப்படி சுற்றி வந்து அந்த ஸ்க்ரூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவில் தான் நல்லா டைட்டாக மாட்டி விட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுவாங்க. அதனால் நமக்கு அது அவுறவே அவுறாது. ஸோ நமக்கு வந்து பூல் க்ளோசிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பூலோட ஃபில்டர் இருக்குது, அதை நல்லா ட்ரை பண்ணி இந்த டப்பாவில் நம்ம சேஃபாக எடுத்து வச்சிடுவோம். ஸோ இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க, நம்ம அடுத்த சீசனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை ஃபுல்லாக சேஃப் பண்ணிட்டேன். பூல் கவரை வைக்கிறதுக்கு ஒரு பேக் வச்சுருந்தோம், அந்த பேக்கையும் இந்த டப்பாவில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதிலே எழுதியிருக்கேன் பாருங்கள், பூல் ஃபில்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டப்பா திரும்ப நம்மளோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட பூல் க்ளோசிங் முடித்தாச்சு. இனி அடுத்த சம்மருக்கு தான் நம்ம பூலை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.